ஹலோ, விளங்கு அப்ளே? ஓம் சார், விளங்குது. சரி, இந்த ஸ்கிரீன் பாருங்க கொஞ்சம். சரி, இடையில அந்த கையில தவறுதல் அது ஏற்பட்டது. சரி, இப்ப இதால என்ன செய்வீங்கன்னு சொன்னா, முதலாவது என்னத்துக்கு ட்ரை பண்ணுவீங்கன்னு சொல்லுங்க. இப்ப இதுக்கு நீங்க ட்ரூங்கிற விட, ட்ரெண்டுங்கிற சிலாக்கள் ரெண்டு விட சொல்றீங்க. மேக்ஸிமம் ரெண்டு விட, மூணு விட தான் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று கொஞ்சம் இந்த ஸ்கிரீன் பாருங்க பிள்ளைகள் கொஞ்சம். ஒன்று ட்ரூங்கிற விட, இன்னொன்று ஃபால்ஸுங்கிற விட, இன்னொன்று ரெண்ட். இந்த மூணு விடை தான் நீங்க சொன்ன ஆன்சர். நீங்க செக் பண்ணிருக்கீங்க, இந்த மூணு தான் செக் பண்ணிருக்கீங்க. இப்ப இதுல மாறி சொல்றீங்கன்னு சொன்ன விட உங்களுக்கு மேல் இது விலங்கல் அர்த்தம். மேல் இது விலங்கல் சரியா? சரி, அப்ப மேல் இது விலங்கல் அர்த்தம். அப்ப இது என்னன்னு சொன்ன, இப்ப மேல இருக்கிறத சொல்றேன்னு பாருங்க. எடுத்த உடனே எதை பார்க்கணும் சொன்னா பிள்ளைகள், இதுல என்னென்ன ஆப்ரேட்டர் இருக்குன்னு பார்க்கணும், என்னென்ன வினைக்குறிகள் இருக்குன்னு பார்க்கணும். என்னென்ன இருக்கு? ஒன்று கிரேட்டர் தென் இருக்கு, அடுத்த என்ன இருக்கு, அதாவது சாரி, ஒன்று கம்பேரிசன் ஆப்ரேட்டர் இருக்கு, அடுத்த எண்கணித வினைக்குறி இருக்கு. எண்கணித வினைக்குறி நடந்து முடிந்ததன் பிறகுதான், எண்கணித வினைக்குறி நடந்து முடிந்ததன் பிறகுதான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர் நடக்கும். அப்ப கூட்டல் நடந்ததன் பிறகுதான் ஒப்பிடு நடக்கும் சொல்ல வரணும். ஆகவே இந்த ரிசல்ட்ஸ்ல இந்த இந்த இதுல எப்படி நடக்கும் சொன்னா, முதலாவது எது நடக்க போகுது? முதலாவது பாருங்க, இப்ப இந்த இது கம்பேரிசன் ஆபரேட்டர் இருக்கு, இங்க பிளஸ் இருக்கு, இங்க ஒரு கம்பேரிசன் ஆபரேட்டர் இருக்கு. இந்த இதுல ரெண்டு வகையான ஆபரேட்டர் தான் இருக்கு. ஒன்று எண்கணித வினைக்குறி, அடுத்த வந்து ஒப்பிட்டு வினைக்குறி தான் இருக்கு. ஆகவே முதலாவது எது நடக்க போகுது? பிளஸ் நடக்க போகுது. பிளஸ் நடந்துச்சுன்னா 5 > 17 > 12 சாரி மாறி போட்டுட்டேன் நோட்டேஷன். இப்படி இப்ப இவர் எப்படி வாசிக்க போறீங்க? 5 ஆனது 17 விட சிறுதாம் ஒரு பக்கம். இப்ப இந்த பக்கம் சொல்லக்கிட்ட என்ன சொல்ல போறீங்க? 5 ஆனது 17 விட சிறிது சொல்லக்கிட்ட இது என்ன? ட்ரூ சொல்ல போறீங்க. ட்ரூ இந்த பக்கம் சொல்லக்கிட்ட எப்படி சொல்ல போறீங்க? 17 ஆனது 5 விட சிறுதாம். அப்ப என்னோட ஒரு ஃபால்ஸ். அப்ப அன்கேட் அண்ட்ல சரி வந்து ட்ரூவும் ஃபால்ஸும் வந்தா என்ன ஆன்சர் வரும்? ஃபால்ஸ் வரும். ட்ரூவும் ஃபால்ஸும் வந்தா என்ன ஆன்சர் வரும்? ஃபால்ஸ் வரும். சரி, ஓகே. அப்ப இதுல கொஞ்சம் உங்களுக்கு டவுட் வரதுக்கு சந்தர்ப்பம் இருக்கும். சரி, அப்ப கொஞ்சம் நீங்க இந்த ஸ்கிரீன் பாருங்க கொஞ்சம். நான் அதை கொஞ்சம் செய்து காட்டுறேன். செய்து காட்டுறதன் பிறகு அடுத்த ஆபரேட்டருக்கு போகலாம் நாம. சரியா? சரி, ஆகவே இந்த கொஞ்சம் பார்த்துக்கொள்ளுங்க. ஸ்கிரீனை கொஞ்சம் ஸ்கிரீன் கொஞ்சம் பாருங்க எப்படின்னு நான் சொல்றேன் பாருங்க. சரி, இப்ப இங்க இங்க பாத்தீங்க என்று சொன்ன பிள்ளைகள், இப்ப இவர் இவர் கூட உண்மை. இப்ப இவரையும் தெரிஞ்சிருக்கணும். 4 + 2 இப்படி சொரியா ட்ரூ. அப்ப இப்படி டைப் பண்ண என்ன வந்திருக்கணும் நமக்கு? சாரி, 3 வைட் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்படி பாத்தீங்கன்னா, இப்ப ஏன் 5 விட வருதுன்னு சொன்னா, 4 + 2 சொல்றதுல பெருமானம் என்னன்னா 1 பெருமானம் என்ன பிள்ளைகள்? 1. இப்ப இதே இதை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், இப்ப இதே இதை பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப நாம இதுக்கு முதல் நாம டைப் பண்ண மாதிரி எப்படி நாம டைப் பண்ணு சொன்னா, நான் சாரி 5 > 7 + 2 இப்படி டைப் பண்ண நாம.
சாரி கேபிட்டல் டி. ஆகவே நாம இப்படி டைப் பண்ணாம இப்படி டைப் பண்ண நாம எத்தனை விட எடுத்துடாம எட்டு அவங்கள ஏழு பிளஸ் ஒன்று எட்டு எட்டு அப்ப நாம என்ன போல்ஸ்ன்னு சொன்னோம். இதே இதை பார்த்தீங்கன்னா ஐந்து கிரேட்டர் தென் செவன் பிளஸ் பத்து கிரேட்டர் தென் பன்னெண்டு. அப்ப இதுல ஆன்சர் பாத்தீங்கன்னு சொன்னா நாம என்னென்ன எடுத்துனாம போல்ஸ் எடுத்துனாம நாம எப்படி எடுத்துனாம போல்ஸ் எடுத்துனாம. ஆகவே இது நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் மிக முக்கியமான ஒரு விஷயம் நான் பார்த்துக்கொண்டிருக்கேன் பிள்ளைகள், கொஞ்சம் கவனமா பார்த்துக்கொள்ளுங்க சரியா. சரியா பிள்ளைகள், சரி. வேற யாருக்காவது டவுட் இருக்கா இதுல? இன்னும் பயிற்சி இதுல என்ன இன்னும் தரணுமா பிள்ளைகள்? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், சரி ஓகே. இப்ப பெருமானத்தை இப்ப இவருக்கு என்ன ஆன்சர் வந்து பாருங்க கொஞ்சம். பத்து கிரேட்டர் தென் செவன் மைனஸ் நாலு கிரேட்டர் தென் எட்டு. இவருக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. என்ன பண்ண என்ன வரும்? ட்ரூ சார். ட்ரூ. வேற ஓம் சார் ஒயிட் போர்டில் சொல்லுங்க சார். கொஞ்சம் கொஞ்சம் அந்த ட்ரூ பிளஸ் ட்ரூ பிளஸ் ஃபால்ஸ் ஈக்குவல் ட்ரூ இல்ல. அப்ப அது எண்ட் நீங்க எண்ட் அந்த அதாவது டாட் வெச்சு யோசிங்க. எண்ட் 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 ஆபரேட்டர் இருக்குதா தொழிற்படும். ட்ரூ டாட் எண்ட் எண்ட் ஆபரேட்டர் ஃபால்ஸ் என்ன அதாவது ஒன் டாட் ஜீரோ வந்து ஜீரோ ஒன் டாட் ஒன் தான் வந்து ஒன் அப்படி யோசிக்கணும் சரியா. அது கொஞ்சம் சரி ஓகே. அப்ப இவர் என்ன டெவலப்பர் நான் அப்படியே என்ன பண்றேன்னு பாருங்க. ட்ரூண்டு வர அப்ப நான் ஏதோ வகையில நான் சொன்னது உங்களுக்கு விளங்கி இருக்கணும்னு நினைக்கிறேன். சரி ஓகே. அப்ப நாம இதுல அப்ப நான் இதுல என்ன சமரின்னு சொன்ன பிள்ளைகள், ரெண்டு ஆபரேட்டர் ஒன்றுக்கு மேற்பட்ட ஆபரேட்டர்கள் தரப்பட்டிருந்தா முதலாவது தொழிற்படுற என்னன்னு சொன்னா எண்கணித வினைக்குறி. இங்க நம்ம எக்ஸாம் பேப்பர்ல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த முறை வந்த எக்ஸாம் பேப்பர்லயும் பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபதுல நடந்ததுலயும் பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி ஒரு மிக்ஸ் ஆயினதான் தந்திருக்காங்க. அப்ப பிள்ளைகள் வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும், நம்ம பயிற்சி செய்யக்கிட்டா பார்ப்போம் சரியா. எக்ஸாம் போடுறதுக்கு டைம் இல்லை பிள்ளைகள் தீரு சரியா, அதனால தான் எக்ஸாம் போட்டுக்கலாமல் இருக்கு இன்னைக்கு டைம் இல்லாமல் இருக்கு. சரி ஓகே. இப்போ அடுத்தது ஒன்று பார்க்க போறோம், அடுத்த ஒரு ஆப்ரேட்டர் பார்க்க போறோம் பிள்ளைகள் இன்றைக்கு நாம சரியா. இன்றைக்கு ஒன்று பார்க்க போறோம் பிட்வைஸ் ஆப்ரேட்டர்னு ஒன்று பார்க்க போறோம் நாம. கொஞ்சம் ட்ரோ பண்ணாதீங்க பிள்ளைகள் ஸ்க்ரீன்ல, தவறுதலாக ட்ரோ பண்ணியிருந்தாலும் இனி ட்ரோ பண்ணாதீங்க. சரி ஓகே. அப்ப நாம ஸ்க்ரீன்ல ஸ்க்ரீன்ல பாருங்க, இந்த ஒயிட் போர்டை பாருங்க. சரி ஓகே. அப்ப இந்த ஒயிட் சாரி இப்ப இதுல பாத்தீங்கன்னு சொன்ன அப்ளையர் இன்னைக்கு நான் அதை டியூட்ல போட்டு போடல, நான் டியூட்ல போட்டு போடு நான் டியூட்ல டிரான்ஸ்ஃபர் பண்றேன். இப்ப பாருங்க கொஞ்சம் இப்ப பிட்வைஸ் ஆபரேட்டர்னு ஒரு ஆபரேட்டர் இருக்கு, மிக முக்கியமான ஆபரேட்டர். பிட்வைஸ் ஆபரேட்டர்னு ஒரு ஆபரேட்டர் இருக்கு சரியா. இதுல இதுல இருக்கிற முதலாவது ஆபரேட்டரை சொல்றேன் நான் ஒன்ட். இவர் இவர் என்னன்னு சொன்னா ஓ பிட் பேஸ் ஆபரேட்டர். ஓ பிட் பேஸ் ஆபரேட்டர் இதை சொல்றவர் ஓ பிட் பேஸ் ஆபரேட்டர்னு சொல்றவர். அப்ப இந்த பிட் பேஸ் ஆபரேட்டர்னு சொல்ற பிட்னு சொல்லுகிட்ட அவர் தெரியும் எப்பொழுதும் துவித எண்களுக்கு தான் தொழிற்படும். எப்பொழுதும் எங்க தொழிற்படும் பிள்ளையில் துவித எண்களுக்குத்தான் இது தொழிற்படும். இதுவும் அடிக்கடி கேள்வி வர பாட். நான் அவுட் ஆஃப் சிலபஸ் எதுவும் சொல்லல பிள்ளையில், சிலபஸ்ல இருக்கிற ஒரு விஷயம் தான் ஓ பிட் வைஸ் ஆபரேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இவர் எப்படி தொழிற்படுங்க, முதல் ஒயிட் போர்ட் ஒயிட் போர்ட் பாருங்க எல்லாரும் சரியா. நான்கு ஓ பிட் வைஸ் ஆபரேட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்த ஒரு பெருமான எழுதுவோம் நம்ம எட்டு எழுதுவோம் எட்டு
இது எப்படி தொழிற்பட்டம் என்று சொன்னா, நாளையும் பைனரிக்கு மாற்றும் எட்டையும் பைனரிக்கு மாற்றும். நாலு பைனரிக்கு மாத்தினீங்க என்று சொன்னா என்ன ஆன்சர் வரப்போறாரு சொன்னா 100 இருக்க போறாரு. சரியா பிள்ளைகள், இப்ப எட்ட பைனரிக்கு மாற்றும், எட்ட பைனரிக்கு மாத்தினீங்க என்று சொன்னா எப்படி இருக்க போறார், 100 இதான எட்டு. ஆகவே ரெண்டுக்கும் பிட்கள் ரன்னிக்க சமனா இருக்கணுங்கிறதுக்காக நான் நீங்க 3-0 போடுறேன். ஒண்ணுக்கு என்ன போடுறோம், நாம 0 போடுறோம். இந்த ஓ பிட்வைஸ் ஆபரேட்டர் எப்படி தொழிற்படும் சொன்னா, ரெண்டுமே 0 இருந்தா தான் அவுட்புட் என்ன இருக்கும், 0 இருக்கும். ரெண்டும் 0 இருந்தா அவுட்புட் என்ன இருக்கும், 0 இருக்கும். எங்க அவரோட 1 வந்துச்சு சொன்னா, ஒன்று 1-0 அல்லது 0-1, 1-1, இந்த சந்தர்ப்பத்துல என்ன இருக்கும், 1 இருக்கும். தயவு செய்து ஓ கேட்ஸ் பேசுறாங்க, ஓ கேட்ஸ், ஓ கேட்ஸ்ங்கிறது வேற, ஓ பிட்வைஸ் ஆபரேட்டர்ங்கிறது வேற. ஓ கேட்ஸ் மாதிரி தான் இருக்குன்னு பாடம் ஆக்கிறாங்க அப்படின்னா சொல்லாங்க, சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணிக்கணும்னா சரி. சரியா, சரி, ஓகே. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஓ பிட்வைஸ் ஆபரேட்டர் எப்படி தொழிற்படும் சொன்னா, 0-0 வந்துச்சுன்னா என்ன, 0-0 வந்தா 0, 1-0 வந்தா 1-1, 0-1 வந்தா 1. மீண்டும் சொல்றேன், நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன் பாருங்க, கொஞ்சம் எளிமையா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பிட்வைஸ் ஆபரேட்டர் என்று சொல்றது எப்பொழுதும் துவித எண்களுக்கு தான் தொழிற்படும். எப்பொழுதும் எதுக்கு தொழிற்படும், துவித எண்களுக்கு தொழிற்படும். அதுல முதலாவது ஒரு ஆபரேட்டர் பார்க்கும், ஓ பிட்வைஸ் ஆபரேட்டர், இந்த வெர்டிகல் லைன் ஓ பிட்வைஸ் ஆபரேட்டர். கீபோர்ட்ல ஷிஃப்டுக்கு மேல இருக்கிறதா, என்டருக்கும் ஷிஃப்டுக்கு இடையில இருக்கிற அந்த கோடு. சரியா, ஓ பிட்வைஸ் ஆபரேட்டர். அப்ப ஓ பிட் 4, ஓ பிட்வைஸ் ஆபரேட்டர் 8 சொல்லப்படும். சரியா, ஓ பிட்வைஸ் ஆபரேட்டர் 8 சொல்லப்படும். சரி, அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 ஓ பிட்வைஸ் ஆபரேட்டர் 8 சொல்லக்கிட்டாவ ரெண்டையும் பைனரிக்கு மாற்றும். அப்ப இதுதான் 4 பெருமானம், இது 8 பெருமானம். இவர் எப்படி தொழிற்படும் சொன்னா, ஓ பிட்வைஸ் ஆபரேட்டர் ரெண்டுமே 0 இருந்தா அவுட்புட் வந்து 0, எங்கேயாவது இடத்த 1 வந்துச்சுனா, ஒன்று 1-0, 0-1, 1-1 இருக்கும், அவுட்புட் இருக்கும் 1 இருக்கும். சரி, அப்ப இதை பார்த்து இதன் பிரகாரம் பாத்தீங்கன்னா, 0-0 வாரத்தால் அவுட்புட் 0 இருக்கப்புற, இதுவும் 0-0 வாரத்தால் அவுட்புட் 0, 1-0 வாரத்தால 1-0, 1 வாரத்தால என்ன 1. அப்ப இவரை கன்வெர்ட் பண்ணி பாத்தீங்கன்னா 1, 2, 4, 8, அப்ப விடத்தின 12 வரப்புற, விடத்தின 12. ஆகவே ஓ பிட்வைஸ் ஆபரேட்டால வரப்போற விடத்தினு சொன்னா, இவரை டைப் பண்ண உடனே வார விடத்தினா இருக்கும் 12 இருக்கு. அந்த கூட்டல் வருதுன்னா ஞாபகம் வைக்கிறல்ல, நாளை எட்டையும் கூட்டி சார் 12 வருது அப்படி எல்லாம் சொல்றல்ல. யாருக்கும் வாய்ஸ் கேட்காம இருக்கா, இந்த சத்தம் கேட்காம இருக்கா, யாருக்காவது ஒரு ஆள் சேட் பண்ணுது? ஹலோ, கேக்குது சார். ஓகே, ரெண்டு பேரும் சொல்ற சொல் ரெண்டு பேருமே ஒரே பக்கம் தானடா. வேற ஓம் சார், சில டைம்ல கேக்குது சார், நல்லா கேக்குது சார். அப்ப காத்தாவுடைய பக்கமும் சரி. சரி, ஓகே. காபில ஹட்ட நல்ல. சரி, ஓகே சார். ஓகே, வாழ்த்துச்சினையும் ஓகேண்ணே. சரி சரி சரி, ஓகே. இப்ப கொஞ்சம் பாருங்க தம்பி, திருப்பி சொல்றேன், கொஞ்சம் கவனமா இருக்கணும் தம்பி. சரி, ஓட்டமாடியும் சரி. சரி, இப்ப நான் திருப்பி சொல்றேன் பாருங்க. இப்ப கொஞ்சம் பேர் திருப்பி ஏன்னா புது விஷயம் தான் தம்பி, கொஞ்சம் அந்த ஃபாஸ்டா படிச்சுக்கொள்ள உச்சரிக்கிற சொற்கள் எல்லாம் புதுசு, அதுவும் அதுவும் இல்லாம வேச்சுவலா படிச்சு கொண்டிருக்கும். அப்ப கொஞ்சம் டஃபா இருக்கும் யோசிக்கிறது. அப்ப கொஞ்சம் சொல்றேன் பாருங்க, திருப்பி சொல்லுங்க சொல்லுங்க, ரெண்டு மூணு பேர் சேட் பண்றீங்க. சரி, எல்லாருக்கும் சேர்த்தே சொல்றேன் பாருங்க. பிட்வைஸ் ஆபரேட்டர் எடுத்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், பிட்வைஸ் ஆபரேட்டர் நிறைய இருக்கு, நான் ஒன்றை தான் சொல்லியிருக்கேன். பிட்வைஸ் ஆபரேட்டர் கண்ட உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், துவித எண்ணுக்கு தான் தொழிற்படும். எதுக்கு தொழிற்படும், எழுமுன்னா நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா, பிட்வைஸ் ஆபரேட்டர் எப்பொழுதும் துவித எண்ணுக்கு தான் தொழிற்படும் ஒரு நோட் ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. பிறகு நான் ட்வீட் பிரச்சனை இல்லை. அதுல அதுல முதலாவது பாக்குறாள் யாரு, ஓ பிட்வைஸ் ஆபரேட்டர். ஓ பிட்வைஸ் ஆபரேட்டர் சொல்லிக்கிட்டாவ என்ன, ரெண்டையும் பைனரிக்கு மாத்து,
ரெண்டையும் என்னத்துக்கு மாத்தும், பைனரிக்கு மாத்தும். இதான் நாலுங்கிற பெருமானம், இதான் எட்டுங்கிற பெருமானம், பைனரிக்கு மாத்தும். பைனரிக்கு மாற்றின பெருமானத்துல எங்கேயாவது ஒரு ரெண்டுலையுமே ரெண்டுமே சீரோவா இருந்தா அவுட் புட் சீரோ, எங்கேயாவது ஒருத்த ஒன் வந்துட்டு அவுட் புட்னே இருக்கும் ஒன் வந்து. இப்ப இதான் செய்து காட்டுறத விட தம்பி இப்படி சொன்னாதான் உனக்கு அந்த யோசிக்கலும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோ. என்ன கேள்வி வர பாட்டு இதெல்லாம் பைன பாஸ்ட் பேப்பர்லயும் கேள்வி இருக்கு இதுல எல்லாம் சரியா. அவை ஒன் சீரோ வந்து அவன் அவுட் புட் என்ன இருக்கும் ஒன்னா இருக்கும், சீரோ ஒன் வந்துச்சுன்னா என்ன இருக்கும் ஒன்னா இருக்கும் சரியா பிள்ளை. சரி ஓகே, அப்ப இதால வாரதத்தின ஒன்று ரெண்டு நாலு எட்டுன்னு இருக்கும், எட்டு நாலு மேத்தின வரப்ப பன்னெண்டுன்னு வருது, எட்டு நாலு மேத்தினா பன்னெண்டு. ஆகவே இதை நாம டைப் பண்ணினா நாலு ஓ பிட் பை சூப்பர் எட்டுன்னு சொன்னா விடத்து ரெண்டு வரும்னா பன்னெண்டு வரும், விடத்து ரெண்டு வரும் பன்னெண்டு வரும். இப்ப சரிதானா சாருங்கிறத நாம ஒரு சரம் செய்து பார்ப்போம், இன்னும் இன்னொரு கணக்கு ஒன்று செய்துட்டு செய்து பார்ப்போம் சரியா. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்படின்னு சொன்னா இப்ப லேசா எழுதுவோமே என்ன, ஆறு பிட்வைஸ் ஓ, பிட்வைஸ் ஓ ரெண்ட், இது எத்தனை விட சொல்லுங்க பாப்போம் குயிக்கா செய்து பார்த்து. செட் பண்ணலாம் குயிக்கா. ஏழு வேற எட்டு வேற எட்டு சார் ஆறு சார் ஆறு கொஞ்சம் இல்லைங்களா ஆறு சார் ஏழு எட்டு இன்னொரு இன்னொரு விட சொல்லப்பட்டிருந்துச்சு ஏழு எட்டு ஆறு 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 சார் ஆறு வேற ஆறு கொஞ்சம் வேகமாக்கி முடிஞ்சாப்பிள்ளையும் இப்ப நான் இப்ப மூணுக்கும் வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள், மூணு ஆன்சர் இருக்கும். இப்ப இவர் தான் கொஞ்சம் திங்க் பண்றது எப்படி திங்க் பண்றது சரியா பாப்போம் எப்படின்ட்டு. இவங்க ரெண்டு பேரும் யோசிப்பீங்க, நான் அதைத்தான் சொன்னேன். இவரை நீங்க எப்படி கட் பண்ண பண்ணிருப்பீங்கன்னு சொன்ன, அடுத்த உடனே எப்படி செஞ்சிருப்பீங்கன்னு சொன்னா, இப்ப நாலு மட்டும் பன்னெண்டு அப்ப ஆறு ரெண்டு மட்டும் இருக்குமாக்கும் அப்படி யோசிச்சாலும் யோசிச்சிருந்திருப்பீங்க சரியா. அந்த கூட்டல்ங்கிற பேச்சு பேசக்கூடாது, செய்துதான் பாக்கணும் கட்டாயம் சரியா. சரி ஓகே, ஒரு முயற்சி தான் பிரச்சனை இல்லை. அப்ப என்னன்னு சொன்னா இப்ப நீங்க மெது மெது வச்சு இதை பார்த்து ஆறு சொன்னா எப்படி இருக்கப்பறார் ஒன் ஒன் சீரோ இருக்கப்பறார் ஒன் ஒன் சீரோ இருக்கப்பறார் ஆறு ரெண்டு சொல்ற மீனிங் என்ன, ஒன் சீரோ இருக்கப்பறார். ஆகவே பிட்ட சமப்படுத்தணுங்கிற முன்னுக்கு சீரோ போடுறேன், ஓ பிட் பைஸ் ஆபரேட்டர். இப்ப சீரோ சீரோ வந்தா என்ன இருக்கும், சீரோ ஒன் ஒன். அப்ப என்ன ஆன்சர், சீரோ ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு மெத்தின பிள்ளைகள் ஆறு ஆறு என்ன அவரப்புற இப்படி அவரப்புற சரியா. இப்ப உங்களுக்கு கொஞ்சம் செய்து பாக்குறேன்னு சொன்னா இந்த ஸ்கிரீன் வாங்க. இப்ப சரி ஓகே, அந்த நான் மீண்டும் மீண்டும் சொல்றேன் பிள்ளைகள், இந்த செரிப்புல பாக்குறதுக்கு மட்டும்தான் பைத்தனை பயன்படுத்தணும், பைத்தன் என்ன செல்ல பயன்படுத்தணும். இந்த எடுத்ததுக்கெல்லாம் செய்து செய்து பார்த்துட்டு பயன்படுத்தினீங்கன்னா நாலேஜ் உங்களுக்கு கிடைக்காம பைத்திரும் சரி ஓகே. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நான் நாலு நான் ஃபர்ஸ்டா செய்து காட்டினது நாலு சாரி நாலு எட்டு. இப்ப இதான் நான் ஃபர்ஸ்டா செய்து காட்டினது, இதை விட திறன் வந்து நமக்கு பன்னெண்டு. இப்ப இப்படி டைப் பண்ணி பார்த்தது விட எப்படி பன்னெண்டு வருதுன்னு உனக்கு தெரியாம இருக்கும். அப்ப அதுக்கு அப்படி தான் நான் நோட் ஒன்று போட சொல்றேன், பிட் வைஸ் ஆபரேட்டர் ஓ பிட் வைஸ் ஆபரேட்டர். பிட் வைஸ் ஆபரேட்டர் துவிதனுக்கு மட்டும்தான் தொழில்படும், ஓ பிட் வைஸ் ஆபரேட்டர் என்ன செய்யும், பைனரிக்கு மாற்றப்பட்டு என்ன ரெண்டுமே சீரோ வந்து அவுட்புட் சீரோ, எங்கே அவரோட ஒன் வந்து அவுட்புட் என்ன பட் அவளையும் நோட் போட்டு கொள்ளுங்க. அடுத்து இதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆறு பிளஸ்
ஃப்ரெண்ட். இப்ப என்ன விட சொன்னீங்க, ஒன்று ஒரு ஆள் எட்டு சொன்னீங்க, ஒரு ஆள் ஏழு சொன்னீங்க, ஆறு சொன்னீங்க, இப்ப ஆறு சரியா பிள்ளே? சரி ஓகே. அடுத்தது எலிமெண்ட் நாம இன்னும் ஒன்றை பார்த்துட்டு முடிப்போம். சரியா, அடுத்த ஆபரேட்டருக்கு போவோம். இது என்ன? இதுக்கு என்ன விட? பதினாலு சார். பதினாலு சார். பதினாலு சார். சரி ஓகே ஓகே. கஷ்டமா இருக்கு கொஞ்சம். அத நான் மீண்டும் சொல்றேன் பிள்ளைகள், ஹட் டைம் செய்து பாத்துடாதீங்க பிள்ளைகள். என்ன பைத்தன்ல செய்து பாத்துடாதீங்க, நீங்க மெனுவலா யோசிங்க. மெனுவலா யோசிச்சாதான் விட சரியா வரும் உங்களுக்கு. சரியா? ஆகவே ஜிசாக்கள் ஹாயர், பாப்போம் நாம எப்படி வருதுன்னு. பாத்தீங்கன்னு சொன்னா பதினாலு வர. ஆகவே ஆகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்ப இதை கூட்டுதும் இல்லை, ஒன்று செய்தும் இல்லை. அப்ப கூட்டலுங்கிற விஷயத்த நீங்க நெஞ்சிடணும், மறந்துடணும் கட்டாயம். கூட்டுதுன்றெல்லாம் ஞாபகம் வச்சிடக்கூடாது உண்டையுமே. சரியா பிள்ள? அப்ப கொஞ்சம் நான் தெளிவா சொல்லி தருவேன். சரி ஓகே. அப்ப ஓபிட் பேசுற ஓபிட் பேஸ் ஆபரேட்டர் இப்படி இருந்து தெரியும் உங்களுக்கு. சரியா? இப்ப அடுத்தது சொல்றேன் பாருங்க, அடுத்த ஆபரேட்டர் ஒன்று சொல்றேன் பாருங்க கொஞ்சம். சரியா? ஓபிட் பேஸ் ஆபரேட்டர். இப்ப ஸ்கிரீன் வாங்க, இந்த ஒயிட் போர்டுக்கு வாங்க. சரி ஓகே. அப்ப ஓபிட் பேஸ் ஆபரேட்டர் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஆபரேட்டர் ஒன்று இருக்காரு பிள்ளைகள், அண்ட். இவரை சொல்றது அண்ட் பிட்வைஸ் ஆபரேட்டர். அண்ட் பிட்வைஸ் ஆபரேட்டர். அண்ட் பிட்வைஸ் ஆபரேட்டர் சொல்லக்கிட்ட அவன் என்ன செய்யும்? அதே மாதிரி தான் நாம பேசணும். என்ன ரெண்டையும் பைனரிக்கு மாற்றும். ரெண்டையும் என்ன செய்யும்? பைனரிக்கு மாற்றும். அண்ட் பிட்வைஸ் ஆபரேட்டர் எப்படி தொழிற்படும் சொன்னா, அண்ட் பிட்வைஸ் ஆபரேட்டர் எப்படி தொழிற்படும் சொன்னா பிள்ளையர், சரியா? அண்ட் பிட்வைஸ் ஆபரேட்டர் எப்படி தொழிற்படும் சொன்னா, ரெண்டுமே ஜீரோ ரெண்டுமே ஒன் இருந்துச்சுன்னு சொன்னா அவுட்புட் என்ன? ஒன். எங்கேயாவது ஜீரோ ஜீரோ ஒன் வரலாம், ஒன் ஜீரோ வரலாம், ஜீரோ ஜீரோ வரலாம். இந்த சந்தர்ப்பத்தில் அவுட்புட் என்ன? ஜீரோ. நான் மீண்டும் சொல்றேன், கேட்ஸ் ஞாபகம் வச்சிடக்கூடாது. கேட்ஸ் இவர் இவர் டோட்டலி டிஃப்ரெண்ட் என்ன? அண்ட் படலைங்கிறது வேற ஒரு கான்செப்ட் அது. சரியா? அப்ப அண்ட் இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இவர் எப்படி தொழிற்படும் பாருங்க. இப்ப நாலு அண்ட் பிட்வைஸ் ஆபரேட்டர் எட்டு. இப்ப நாலு சொல்லுகிட்ட அவன் இவர் எப்படி தொழிற்படப்படுறான்னு சொன்ன பிள்ளையர், ஒன் டபுள் ஜீரோ இருக்கப்பறார் நாலு. எட்டு எப்படி இருக்கப்பறார், ஒன் ட்ரிபிள் ஜீரோவா இருக்கப்பறார் ஜீரோ. இவர் எப்படி சொல்லப்படுறார், ஜீரோ ஜீரோ வந்தா என்ன? ஜீரோ 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 வந்தா ஜீரோ, ஒன் ஜீரோ வந்தா ஜீரோ, ஜீரோ ஒன் வந்தா எத்தனை? ஜீரோ. அப்ப என்ன ரிசல்ட் சொல்லப்படுற? இதால ஜீரோன்ற ரிசல்ட் சொல்லப்படுற. சரியா பிள்ளைகள்? என்ன ரிசல்ட் சொல்லப்படுற? ஜீரோன்ற ரிசல்ட் சொல்லப்படுற. சரி, ஆகவே நான் மீண்டும் சொல்றேன், நான் அன் பிட்வைஸ் ஆபரேட்டர் துவித எண்களுக்கு தான் தொழிற்படும் சொல்றேன். நான் அப்ப அன் பிட்வைஸ் ஆபரேட்டர் எப்படி தொழிற்படும் சொன்னா, ரெண்டுமே ஜீரோவா இருந்தா அவுட்புட் வந்து ஒன், ரெண்டுமே ஜீரோவா இருந்தா சாரி ரெண்டுமே ஒன்னா இருந்தா அவுட்புட் என்ன? ஒன். எங்கேயாவது ஜீரோ இருக்கு, ஜீரோ ஒன் ஒன் ஜீரோ 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 இருக்குமாக இருந்துச்சு என்று சொன்னா அவுட்புட் என்னையா இருக்கப்படுறாரு சொன்னா பிள்ளையர், அவுட்புட் என்னையா இருக்கப்படுறா? ஜீரோவா இருக்கப்படுறாரு. அப்ப நாலு அன் பிட்வைஸ் ஆபரேட்டர் எட்டுன்னு சொன்னா இவ்வாறு இதான் நாலு இதான் எட்டு. அப்ப அவுட்புட் என்ன இருக்கப்படுறார்? ஜீரோன்னு இருக்கப்படுறார். அவுட்புட் என்ன இருக்கப்படுறார்? ஜீரோ. சரியா? அவ இவர் அவுட்புட் என்ன இருக்கப்படுறார்? ரெண்டு வேற
ரெண்டு தான் சார். ரெண்டு சார். ரெண்டு சார். ரெண்டுனே. சரி, ஓகே, குட் குட். சரியா? அப்ப இவரை பாத்தீங்கன்னு சொன்னா இது நான் பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் ஆறுன்னு சொல்றதுட்டு அவ ஏதோ ஒரு வகையில விளங்கி இருக்கு உங்களுக்கு, பிரச்சனை இல்லை. 110 இருக்க அப்புறம் அடுத்து எப்படி ரெண்டுன்னு சொல்றது எப்படி இருக்க அப்புறம் 101 இருக்க அப்புறம் 0 இருக்க அப்புறம் அப்ப ரெண்டுமே என்ன 0 11 1 இங்க வர்றது என்ன 0. அப்ப இவரை கன்வெர்ட் பண்ண எத்தனை ரெண்ட்? அப்ப ரெண்ட் சரியா? இவர் என்ன ரெண்ட்? அப்ப ஸ்கிரீன் வாங்க பை த என்ன சரியா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொஞ்சம் இல்லைங்க, யாரும் ஒரு ஆள் சட் பண்றீங்க சார், டுடே கிளாஸ் ரெக்கார்ட் வீடியோவை குரூப்ல சென்ட் பண்ணுங்க, கிளாஸ் ஸ்ட்ரைக் ஆகி கட் ஆகி கட் ஆகி வருது. சரி, ஓகே, நான் ரெக்கார்ட் வந்து நான் யூடியூப்ல போட்டுட்டு நான் உங்களுக்கு சேவ் பண்றேன். சரியா? கட்டாயம் போடுவேன். இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இது எப்படி இருக்குன்னு சொன்னா 4 and 8 இருக்கு. 4 and 8 இருக்கு. சாரி சாரி, நான் வேற எங்கே டைப் பண்ணப்பட்டிருக்கு. 4 and 8. அப்ப நம்மட ஆன்சர் படி இவர் 2 இருக்கு, 0 இருக்கு. அப்ப இவரும் என்ன? 0. சரி, ஓகே. 6 and 2. அப்ப இவர் எத்தனை சொன்ன? நாம 2 சொன்னோம். சரி, இப்ப இந்த போர்ட் பாருங்க கொஞ்சம். இவருக்கு என்ன ஆன்சர் வரும்? இதே இது இங்கே ஓ and yala 4. சொல்லுங்க அப்ப என்ன ஆன்சர் வர முடியும்? பூஜ்ஜியம் வேற யாரையும் 4 சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஓ சார், 4 தான் வேற. ஓம் சார், 4 எப்படி தம்பி 4? ஃபர்ஸ்ட்க்கு 6க்கும் 2க்கும் செஞ்சா 110 வருது, 4க்கு 100 ரெண்டையும் பெருக்கினா 100 தானே வருது. ரெண்டையும் செஞ்சா ஆறு பூஜ்ஜியமா 6. ரெண்டு விடதான் உங்களுக்கு, ஒன்று 3 விடதான் சொல்றீங்க. இப்ப நீங்க என்னென்ன விட? 1, 6 விட சொல்றீங்க, அடுத்தது 4 விட, அடுத்தது 0. இந்த 3 விடையும் விட 1 விடையும் வராது உங்களுக்கு. எது விடையா இருக்கு? இப்ப ரெண்டுலையும் யார் பிரையரிட்டி கூடியவர் அதான தெரிஞ்சிருக்கணும் நமக்கு. முழங்காவளியில என்ன சொல்றேன்? இப்ப ரெண்டு ஆபரேட்டர் வரப்பட்டிருக்கு. ரெண்டு ஆபரேட்டர் வரப்பட்டிருந்தா இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ரெண்டுலயும் யாரு பிரையோரிட்டி கூடன்னு தெரிஞ்சிருக்கணும். பிரையோரிட்டி கூடியது தெரியாம நீங்க கணக்கு செய்யல. இப்ப இந்த கணக்க தீர்க்கல அது நம்மளால. சரியா? இப்ப யாரோ அப்ப அதை தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் அமுதன் யாரு பிரையோரிட்டி கூடியவர்? இடத்த முன்னுரிமை கூடியவர் யாரா இருக்கும்? End. 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 And then, பொதுவா என்ன இருக்கும்னு சொன்னா
முன்னுரிமை கூடியவர். சரியா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அந்த சரியா, இப்ப போட்டை பாருங்க, எல்லாரும் போட்டை தான் பார்த்து கொண்டிருக்கிறீங்க. சரியா? இப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இவங்க ரெண்டு பேரும் இப்ப இப்ப இண்டிவிஜுவலா செய்யலாம் பிள்ளை. முஸ்லிம்